எனக்கு அன்பான தேவட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே நான் உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி, தேவப்பிள்ளையிலே கர்த்தர் கூட இருப்பது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில உன்னதமான ஒரு வாக்கு தத்தம். பல 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 விதமான வாக்கு தத்தங்களை ஏராளமாய் கர்த்தர் வேதத்தில் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அவை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் எல்லா வாக்கு தத்தங்களை பார்க்கலும் மகா சிறந்த ஒரு வாக்கு தத்தம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது தான். இயேசு கூட இருப்பார், ஆனால் அதே போல மேன்மை உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அதே போல் தைரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. அதே போல் ஜெயம் ஒன்றுமில்லை. நன்மை வேறு ஒன்றுமே கிடையாது. அவை தேவன் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை உடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் கூட இருக்க இந்த சம்பவங்கள்லாம் கர்த்தர் கூட இருந்தால் நடக்குமா? இவ்வளோ அகோரமான இவ்வளோ இத்தனை காலம் நான் ஜெபம் பண்ணுறேன், எத்தனை காலம் அழுகிறேன், நான் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரா என்ற எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டானால், ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதே இல்லை, உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து பொத்திபாருடைய கண்களில் தயை கிடைக்க செய்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து சிறைச்சாலை தலைவருடைய கண்களில் தயை கிடைக்க செய்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைக்க செய்தார். அதே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா கண்களையும் தயை கிடைக்க செய்து யோசேப்பை உயர்த்தது போல உங்களை மேன்மையாய் உயர்த்துவார். அன்புக்குரியவர்களே, நாம் சங்கீதத்தின் புஸ்தகத்தை 68 சங்கீதத்தின் முதல் வசனத்தை தியானித்து வருகிறோம். தேவன் எழுந்து அருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு ஓடிப்போவார்கள். எப்படிப்பட்ட சத்துருவானாலும் தேவன் எழுந்து அருளும் பொழுது எப்படி ஒரு வெளிச்சம் இருள் நிறைந்த ஒரு அறையில் திடீரென்று ஒரு விளக்கை போடும் பொழுது, சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது, ஒரே வினாடியில் அங்கே காணப்படும் இருள் முற்றிலுமாய் அகன்று போவது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எழுந்து அருளும் பொழுது வாழ்க்கையில் காணப்படும் இருள் முற்றிலுமாய் முழுவதுமாய் அகன்று பூர்ணமான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அன்பு தேவடைய பிள்ளை, கர்த்தர் அபிதமான வாழ்க்கையில் எழுந்து அருள்வாராக. அநேக காரியங்கள் நாம் தியானித்தோம். இந்த நாள் கூட மார்க்குவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை தியானிக்கும் ஒரு நல்ல சம்பவத்தை நாம் தேவனை எழுந்து அள்ளும் பொழுது நாம் காண்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவில் அவரோடு கூட இருந்தது. 37 நாம் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தெல்லாம் அறிவிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்த அலை மோதிற்று. 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கப்பலின் பின்னணித்தில் கர்த்தர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். 39 அவர் எழுந்து, கர்த்தர் எழுந்து அருளினார். என்ன சூழ்நிலையில் கர்த்தர் எழுந்து அருளினார்? ஆண்டவர் எழுந்த சூழ்நிலை என்ன? 2-3 காரியங்களை அங்கே பார்க்கலாம். ஒன்று, அவர் படவில் இருந்தபடியே அவரை அழைத்து சென்றார்கள் என்றால் என்ன பொருள்? ஒரு பெரிய மனிதன் நாம் அழைத்த நம்முடைய பெரிய ஒரு விழாவிற்கு, அல்லது நம்முடைய பெரிய ஒரு நாம் நடத்த ஒரு பெரிய கூடுகைக்கு ஒரு பெரிய மனிதனை நாம் அழைக்கிறோம். அழைத்து அவர் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? 4 பேர் ஓடி போய் அவரை அழைத்து வந்து முதன்மையான இடத்தை அவருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் தெளிவாக எழுதியிருக்கிறது, அவர் இருந்தபடியே. அவர் எங்கேயோ இப்போ ஒரு மூலையில் பின்னணியத்தில் உட்கார்ந்தார், பேசாமல் விட்டுட்டாங்க அவங்க அவரை. என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் படவு இவர்களுக்கு மிக 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 பழக்கப்பட்டது. கடல் அவளுக்கு பிறந்ததிலிருந்தே அங்கே அவர்கள் அங்கே வளர்ந்திருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அநேகர். ஆகவே அவர்கள் இப்பொழுது ஆண்டுடைய உதவி நமக்கு தேவையே இல்லை என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து விட்டார்கள். இவ்வளோ நாள் உதவி தேவை, சாப்பிடும் பொழுது உதவி தேவை, அற்புதம் செய்யும்பொழுது உதவி தேவை, மற்ற காரியங்கள் நடக்கும்பொழுது யாரை எதிர்ப்பு வரும்பொழுது உதவி தேவை. இப்பொழுது தங்களை தெரிந்தது, ஆகவே ஆண்டோரு உதவி தேவை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆகவே அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்து நித்திரையாகிவிட்டார். இப்பொழுது என்ன நடந்தது? பலத்த சுழல் காற்று. ஒரு காரியத்தோட வாழ்க்கையில் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்கிற சில நமக்கு பழக்கப்பட்ட காரியம், ஆணு தினமும் நம்முடைய வியாபார ஸ்தலத்துக்கு செல்கிறோம், ஆணு தினமும் வேலைக்கு செல்கிறோம், அது பழகினது. ஒரு மிஷினில் வேலை செய்கிறோம், அது பழகினது. ஒரு வியாபாரத்து கடையில் போய் அமர்கிறோம், கல்லால் உட்காடுறோம், இல்லாட்டி வேற எங்கேயா இருக்கிறோம், அது பழகினது. அனுதினம் அதை செய்கிறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியுமே என்று ஒரு நாளும் நாம் அலட்சியமாக இருந்துவிடவே கூடாது. காரணம், நாம் அறிந்ததை செய்யாதாலும் நாம் அறியாத புதிய காரியத்தை செய்தாலும் தேவன் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றே தெரியாது. அல்லது ஆண்டவரை அழைக்காவிட்டால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும் என்றே தெரியாது. ஆகவே இவர்கள் அவரை அப்படியே விட்டுவிட்டாங்க. அவர் நித்திரையாகிவிட்டார். உடனே பயங்கரமான காற்று, கொந்தளிப்பு. அநேகருடைய வீட்டிலே கொந்தளிப்புக்கும் காற்றுக்கும் இதுவும் ஒரு காரணம், ஆண்டவரை அலட்சியப்படுத்துவது. எப்பொழுதும் போகிற ஞாயிற்றுக்கிழமை தானே, எப்பொழுதும் போகிற இந்த மாலை ஆராதனை தானே, நம்ம தான் எப்பொழுதும் பார்த்துருக்கோமே இந்த இரவு ஜபத்தை, நமக்கு தெரியாத வேத பாடமா என்று அலட்சியப்படுத்துவது, ஆண்டவரை அலட்சியப்படுத்துவது. என்ன நடந்தது? பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள். கடைசியாய் படவெல்லாம் தண்ணினால் நிரம்பி இனி உயிருக்கே ஆபத்து என்ற நிலைமை வந்த பொழுதுதான் நீ கர்த்தருடைய உதவியை நாடினார்கள். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் மிகவும் நல்லவராயிருந்தபடியால் அவளோடு தர்க்கம் செய்யலை. என்னை கனப்படுத்தினீர்களா என்று கேட்கல. என்ன செய்தீங்க என்னைய? நீ இவ்வளோ காலம் என்ன நீங்களே தண்டு வலிச்சு நீங்களே எடுத்து போங்க என்று கர்த்தர் தர்க்கம் செய்யலை. ஆண்டவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். தேவன் எழுந்து அருளும் பொழுது நாம் மதியினத்தினாலே சிலர் சுழல் காற்று, அல்லது பிசாசுடைய போராட்டத்தினாலே சில சுழல் காற்று, சில கொந்தளிப்புகள், நம்முடைய படகே மூழ்கி விடுமோ, குடும்பமே மூழ்கி விடுமோ, வியாபாரமே மூழ்கி விடுமோ, நம்முடைய வேலையை படிப்பே மூழ்கி விடுமோ என்றெல்லாம் நாம் கலங்கி நிற்கிற வேலையிலே தேவன் நம்மோடு கூட வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க மாட்டார். அவர் எழும்புவார். எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். வேத வசனம் சொல்லுகிறது, மிகுந்த அமைதலுண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான போராட்டங்களோடும் பலவிதமான கொந்தளிப்புகளோடும் தவித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே தேவன் மிகுந்த அமைதலை, நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அமைதலை, நீங்கள் வாஞ்சிக்கிற ஒரு அமைதலை, நீங்கள் தேடுகிற ஒரு அமைதலை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீங்க, இயேசுவை என்றுமே கனப்படுத்துங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. ஆண்டவர் எழுப்பினார், அவளை கடிந்து கொண்டார். ஏன் கர்த்தர் தன்னை குறித்து சொல்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இந்த ஆண்டவர் அவளை கடிந்து கொண்டார். அன்புக்குரியவளே, நீங்கள் கூட இந்த அருமையான இந்த வேலையில் கூட விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்க. உங்களுடைய கொந்தளிப்பு சீக்கிரம் அமரப்போகிறது. உங்களுடைய போராட்டம் சீக்கிரமாய் முடிய போகிறது. உங்களுடைய எல்லா சுழல் காற்றும் அமரப்போகிறது. மிகுந்த அமைதியை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பை அமர்த்துவாராக. உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பாராக. கர்த்தர் அப்படியே செய்யட்டும் இயேசு நாமத்தாலே. ஆமென். God bless you.